சித்தர்கள் புகழ்பாடும் மருத்துவம் என்ற சேனல் வழியாக இங்கே ஜோதிடக்கலையின் நுணுக்கங்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரெண்டு கிரகங்கள் தனியாக கிரகம் இருந்ததுன்னா அது ஒரு பலன். அதுவே கூட இன்னும் மேலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சூரியனோட புதன் சேர்ந்தால் என்ன ஆகும், அந்த சூரியனோட கூட சுக்கரன் சேர்ந்தால் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தால் வந்து அந்த உயிரணுக்கள் கூட உற்பத்தி ஆகாது, சக்கரை நோய் வரும். அந்த மாதிரி நம்ம பாதையாளர்கள்லாம் பார்க்கணும். ரெண்டு கிரகம் சேரும்பொழுது அந்த ரெண்டு கிரகத்தை கூட பரிவர்த்தனை பார்க்கணும், எல்லாத்துக்கும் பரிவர்த்தனை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா தான் பலன் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு சூரியனும் குருவும் சேர்றதா வைத்துக்கொள்ளும். குரு வந்து உயர்ந்த பண்புள்ள குடும்பத்தை சேர்ந்தவர், அதனால தான் அவருக்கு அந்தணன் பேர். பண்புள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஆன்மீக தொண்டு செய்வதில் குரு தான் முதன்மையானவர். அறிவுள்ள பிள்ளைகள் பிறப்பார். சூரியனும் குருவும் சேர்ந்தா அப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு அவர் வந்து உயர்ந்த குடும்பம், அதனால் வந்து பண்புள்ள ஒரு நாகரிகமான அறிவுள்ள குழந்தைங்க பிறக்கும். நல்ல கிரக சேர்க்கை தான், தப்பு ஒன்றும் கிடையாது. அடுத்து சூரியனோட கூட சனி சேர்ந்ததுன்னு சொன்னால் சூரியனும் சனியும் பகை, அவ்வளோதான். அப்பாவுக்கும் மகனுக்கும் போராட்டம் தான், தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருப்பான். அப்பா அடிக்கடி இவர் சொல்கிற அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிற இவர் கேட்க மாட்டார். இதெல்லாம் அப்படியே நடக்கும். சிலருக்கு குழந்தை பேரும் தாமதமாகிறது. சனி ஒரு மந்தன் தாமதக்காரன், அதனால் குழந்தை பேரும் தாமதமாகிறது. நல்ல வருவாய் வரக்கூடிய அளவிற்கு தொழில் அமையாது. சூரியன் கூட சேர்ந்ததுன்னா சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் பலன் செயல்பட்டு வராது. அதுதான் மாஸ்டர்கன்னு சொல்லிவிட்டாங்க, பலனும் செயல்பட்டு வராது. சூரியனும் சனியும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ ரெண்டாம் இடத்தை பார்த்தால் மனம் நிறைவான குடும்பம் அமையாது. இவங்க ரெண்டாம் இடத்தை கூட தனியாக பார்த்தாலும் சரி, சேர்ந்து பார்த்தாலும் சரி, ரெண்டாம் இடம் குடும்பம் அமையாது. அதனால தான் நான் சொல்கிறது, சனி வந்து ரெண்டுலேயும் இருக்கக்கூடாது, ரெண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடாது. என்ன பண்ண முடியும்? ஒருவேளை அந்த சனியை பரிவர்த்தனை ஆகியிருந்தாருன்னா பலன் நல்லபடி மாறிடும். இந்த பரிவர்த்தனை மறக்கவே மறக்காதீங்க. அப்புறம் சந்திரனும்னு செவ்வாயும், எப்பவுமே சந்திரனை எடுத்தால் அவர் தேய்பிரியாக வளர்பிரியான்றது முக்கியமாக கவனிக்கணும். வளர்பிரிக்கு ஒரு விதமான பலன், தேய்பிரிக்கு ஒரு விதமான பலன். சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட கிரகம், சில நோய் சில பேர்லாம் வருது வருவது அந்த ஜலதோஷம் சளி பிடிச்சிக்கிது, அதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம். சந்திரன் வலுவாக இருந்தால் நீர் சம்மந்தப்பட்ட தொழில், பால் வியாபாரம் பண்ணலாம், இந்த தண்ணி கேனில் போட்டு வியாபாரம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அடுத்தது வந்து சந்திரன் இருக்க செவ்வாய் வந்து ரத்த சம்மந்தப்பட்ட கிரகம், அதனால் தான் செவ்வாய் வீராதி வீர பெரிய பெரிய இராணுவம் போலீஸு அரசியல்வாதி இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் வலுவாக இருக்கும். அது ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அது ரத்தத்துக்கு உரிய கிரகம். அதனால் அது பெண்களுக்கு செவ்வாய் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது கர்ப்பப்பையை பாதிச்சிடும், அங்கே ரத்த கட்சி உருவாக்கிவிடும். செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்தை பார்த்ததுன்னா ரத்த கட்சி வரும், குரு பார்த்தாருன்னா நீர் கட்டி வரும். அந்த மாதிரி பெண்களுக்கு பார்க்கும்போது இந்த அஞ்சாம் இடம் கர்ப்பப்பையை அஞ்சாம் இடம், அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். நம்ம இன்னொன்று கேட்டிங்கன்னா மரபு வழி நோய் தாக்கம் இருக்கும். முன்னோர்களுக்கு யானை கால் இருக்கலாம், டிபி இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அந்த நோய் கூட தாக்கும். இந்த செவ்வாய் பரம இவங்க ஒரு பாவமும் பண்ணலை, இவங்க பாட்டனுக்கு பாட்டா யானை கால் இருந்தது, அந்த டிபி நோய் இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது தொடரும். கொஞ்சம் பெண்களுக்கு தாய் வீட்டு சொத்து கிடைக்கும். செவ்வாய் இருந்ததுன்னா சந்திரன் செவ்வாய் தான் நம்ம எல்லா சொத்துக்கும் காரணமானவர். சந்திரன் அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம், அதனால் அம்மா வீட்டு சொத்து சீதனமாக நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது சந்திரனும் புதனும், சந்திரன் வந்தாலே ஜெயபிரியாக வளர்பிரியாக பார்க்கணும். புதன் வந்து நரம்பு சம்மந்தப்பட்டவன், அறிவுக்கு காரணமானவன் வந்து தேய்பிர சந்திரனாக இருந்தால் மனக்குழப்பம்தான். தேய்பிர சந்திரன் புதனும் சேர்ந்தால் இந்த 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறேனே அப்படின்னாங்க, 10 மணி கூட கிளம்ப மாட்டாங்க, ஒரே குழப்பம், ஒரு நிலையான சிந்தனையும் வராது. அதனால்
மனக்குழப்பம் ஏற்படும், தெளிவான சிந்தனை இருக்காது. இன்னொன்று கேட்டிங்கன்னா புத்திர தோஷம் ஏற்படும் சிலருக்கு. காதலும் தோன்றும், புத்திர தோஷமும் இருக்கும். சந்திரனும் புதனும் இருந்தால் கொஞ்சம் புத்திர தோஷம் வரத்தான் செய்யும். அது தேய் பிரச்சந்திரன் தான் கண்டிப்பாக வரும். எல்லாம் சொன்னேன், சந்திரனை எடுக்கும்போது அவர் தேய் பிரையா வளரப்பிரையா அப்படின்னு முக்கியமாக பார்க்குறேன். அடுத்தது பாருங்கள், இந்த புதன் தாங்க காதலை உண்டாக்குறவர். அதனால் தான் அந்த சந்திரனோட சேர்ந்ததுன்னா சிலருக்கு காதல் எண்ணம் வருது, சிலருக்கு அந்த தேய்பிரி சந்திரன் காதல் குழப்பத்தில் போய் முங்கி போகுது, காதல் நிறைவேறது கிடையாது. அடுத்தது சந்திரனும் சுக்கரனும், சுக்கரன் வந்து ஒரு நாகரிகமான ஆளவர், வாசனை திரவியங்கள் ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸு, அவர் நாகரிகமான ஆளவர். அதனால் சந்திரனை வந்து அழகுக்கு பேர் போனவர். அதனால சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பார். அவங்க உடையெல்லாம் கூட ரொம்ப நாகரிகமாக நல்லாவே உடுத்துவாங்க, கவர்ச்சியாக பார்க்கறதுக்கே கவர்ச்சியாக இருப்பாங்க. பெண்களுக்கு கிரக சேர்க்கை இருந்தால் ஒரே ஒரு தப்பு என்னன்னா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் தினமும் ஒரு யுத்தம் நடக்கும், சண்டை நடக்கும். இந்த மாதிரி சந்திரனும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்தால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்தே வராது. அதனால் என்ன பண்ண முடியும், கை குடும்பம் சொல்ல வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. இது வந்து சந்திரன் இருக்கக்கூடிய காரணத்தால் நீர் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்படும், ஊதாரித்தனமாக செலவு செய்வார்கள் இவரெல்லாம். இந்த மாதிரி ஏன் சொன்னால், சுக்கரன் ஆடம்பரம் வாசனை இதெல்லாம் சென்ட்லாம் போட்டுக்கோங்க, வாசனைகள் விதவிதமாக சரிகை கரிகை அந்த மாதிரிலாம் பல பலன்னு நின்றும் உடம்புல. அதனால் ஊதாரித்தனமாக செலவு ஆகும், இது மாமியாருக்கு சரிபட்டு வராது. அவர் திட்டம் பண்ணாலும் இது ஒத்து வராது. இது ரொம்ப கஷ்டம்தான், தனி குடும்பம் வச்சாலும் கஷ்டம்தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அழகாக இருப்பாங்க, நாகரிகமாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அடுத்தது சந்திரனும் ராகுவும், சந்திரன் வந்து மனசுக்காரகன், மனசை ஆட்சி செய்யக்கூடியவன். ராகு வந்து சட்டத்துக்கு புறம்பானவன், ஏற்கனவே சொன்னேன். அவர் வந்து அரசாங்க சட்டம் எதுவோ அது எல்லாத்துக்கும் எதிர்மாறான ஆள். அவர் வந்து வெளியூருக்கார், அவர் வந்து கொஞ்சம் கட்டு கடங்க மாட்டார் அவர். ஆனால் அஞ்சா நெஞ்சும் ராகு துணிச்சல், துணிச்சல கலைநோட்டு அடிப்பார், என்ன ஒன்றும் செய்வார், கலை சாராயம் கூட வைப்பார், எல்லாம் துணிச்சல். அதனால் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர். பெண்களுக்கு இருந்ததுன்னா இந்த சந்திரனும் ராகுவும் கர்ப்பப்பை கோளாறு ஏற்படும் கண்டிப்பாக. இந்த சந்திரன் நீர் சம்மந்தப்பட்டது, ராகு வந்து இருக்காது, பார்க்கவே கூடாது. ராகு பார்த்தா வந்து ரொம்ப கஷ்டம். அஞ்சாம் இடத்த பெண்களுக்கு கர்ப்பப்பையை ராகு பார்க்கவும் கூடாது, இருக்கவும் கூடாது, குழந்தை பாக்கியமே பாதிக்காது. காதல் திருமணம் என்ன, திருட்டு வேலைக்கு பேர் போனவர், திருட்டுதனமாக திருமணமே நடக்கும். சந்திரன் ராகு இருந்தால் திருட்டு காதல், அந்த காதல் தீர்மானம் கூட ஏற்படும். அப்பா அம்மாவுக்கு தெரியாத கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரிலாம் கூட ஏற்படும். மனநிறைவாள் இப்படிப்பட்ட கோளாறு இருந்ததுன்னா எங்கேருந்து மனநிறைவான வாழ்க்கையை அமையும், மனநிறைவான வாழ்க்கையை அமையவே அமை. நேர் வழி போகிறவங்களே கஷ்டப்படுறாங்க, நீ குறுக்கு வழியில் போகிற ஆளுக்கு எப்படி உனக்கு மனநிறைவான வாழ்க்கையை அமையும். அடுத்தது பாருங்கள், சந்திரன் கேது, சந்திரன் மனசுக்காரங்க, நீர் சம்மந்தப்பட்டவன். கேது ஞானக்காரங்க, கேது வந்து இந்த எல்லா கிரகத்தை விட பல வேலைகளை செய்யக்கூடியவர். கேது காதலிக்கு வைப்பார், காதலை பிரிப்பார், ஞான மார்க்கத்துக்கு அனுப்புவார், என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் நோயும் உண்டு பண்ணுவார், புத்துநோயை உண்டு பண்ணுவார், ஏமாந்தா புத்துநோய் வரவழைச்சிடுவார். அவர் கேது ஞானக்காரங்க, மனதில் குழப்பமும் வாழ்க்கையில் பற்றுதலும் இல்லாத, அதான் ஞானியை சாமியாராக போடாங்கன்னுவார். நான் இப்போ போன தடவை சொன்னேன் ரெண்டு ராதாகிருஷ்ணனை பற்றி, அந்த மாதிரி இவர் வந்து சாமியில் போக வச்சுடுவார். இவர் மன உளைச்சல், வாழ்வதை விட சாவதே மேல் அப்படின்னு ஒரு அடிக்கடி ஒரு எண்ணம் வரும். அதனால தான் நம்ம இந்த சந்திரன் ஏதோ பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாரன்றத பார்க்கணும். அப்படி வந்தால் அந்த எண்ணம் வரும். எல்லாத்துக்கும் நான் தான் ஆரம்பத்திலே ஒரு 10 குறிப்புகள் சொன்னேன், பரிவர்த்தனை அதில் முக்கியமான குறிப்பு வந்து அப்படி இருந்ததுன்னு சொன்னோம்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் வராது. இந்த அமைப்பு 2711 இல்லாமல் இருந்தால் தீய பலன் குறையும். 2722 குடும்பஸ்தானம், 7
மனைவி கணவன் அமையக்கூடிய இடம் பாலின லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தது செவ்வாயும் புதனும். புதன் வந்து அறிவுக்கு காரணம். புதன் வலிமையாக இருந்ததுன்னா ஜோதிட கலை வரும், கணித கலை வரும், ஆடிட்டில் போவாங்க. புதன் வலிமையாக இருக்கணும், இருந்தால் வந்து அது வந்து எங்கேயாவது ஆடிட்டு பன்னெண்டில் மறைஞ்சா கூட ஒன்று நமக்கு படிப்பு கெடுக்கக்கூட மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பார். அன்பர்களே, இதுவரையிலும் இந்த ஜோதிட நுணுக்கங்களை என்னால் முடிந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். நீங்களும் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இந்த கலைக்கு, இந்த அழியாத இந்த அறிவியல் கலைக்கு சேவை செய்யுங்கள், வாரிசுகளை உருவாக்குங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.